இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய நிலம், வீடு மற்றும் மனை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு, எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி லேண்ட் மெஷர்மெண்ட் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 80% வரைக்கும் அக்யூரேட்டாக இருக்கும். இதற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபீல்ட் மெஷர்மெண்ட் சொல்லி டைப் பண்ணுங்கள். ஃபீல்டு ஏரியா மெஷர்மெண்ட் சொல்லி டைப் பண்ணி ஓகே கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு ஆப் ஷோ ஆகும், ஜிபிஎஸ் ஃபீல்டு ஏரியா மெஷர்னு இருக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இது ஜஸ்ட் ஒரு 20 MB தான் இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். உங்களுடைய மொபைலில் லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு இதிலே ஜிபிஎஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகிடும். உங்களுக்கு சேட்டலைட் வியூவில் ஷோ ஆகலைன்னா டாப்லேயே பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வியூவில் மாற்றுறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நார்மல் வியூ, சேட்டலைட் வியூ, டெரெயின் இருக்கும். நீங்கள் வந்து சேட்டலைட் வியூக்கு மாற்றிக்கிங்க. சேஞ்ச் ஆன பிறகு ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் லொக்கேஷன் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். அதற்கு முன்னாடி லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 லைன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூனிட் மாத்திரமாக இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கொடுத்தோன்னே இதில் பார்த்திங்கன்னா யூனிட்ஸ்னு இருக்கும். இதில் ஏரியா யூனிட்ஸில் போய்ட்டு ஏர்ஸில் மெஷர் பண்ணால் நீங்கள் ஏ செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஹெக்டர்ஸ்னால் ஹெச்ஏ செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் வந்து ஏக்கர்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஹெக்டரில் மெஷர் பண்ணிங்கன்னா இன்டூ 2.47 மல்டிப்ளை பண்ணி ஏக்கரில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அந்த யூனிட் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்த நீங்கள் மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த வந்து ஜூம் பண்ணிக்கிங்க. ஜூம் பண்ண பிறகு பாட்டம்லேயே வந்து கூகுள்ன்ற ஆப்ஷனுக்கு மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் ஏரியா POI இருக்கும். நம்ம ஏரியா மெஷர் பண்ணுறதால ஏரியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் மேனுவல் மெஷரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிவிட்டு எந்த இடத்த நீங்கள் மெஷர் பண்ணணுமோ அந்த இடத்த வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைன் வந்து ஷோ ஆகும். 4 சைடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக கிரீன் கலர் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா டாப்லேயே வந்து அந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் எவ்வளோ இருக்குது, ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். பெரிமீட்டருடைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க. பெரிமீட்டர் 180 மீட்டர் இருக்குது. ஏரியா பார்த்தீங்கன்னா 18 ஏர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏர்ஸில் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம், ஹெக்டர்ஸில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சேவ் பண்ண நினச்சிங்கன்னா டாப்லேயே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கான சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மெஷர் நேம் டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் என்டர் பண்ணி பாட்டம்லேயே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்லேயே சேவ்டு அப்ளிகேஷன் ஆர் சேவ்டு ஃபைல்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதேமாரியே நீங்கள் ஏரியா யூனிட்ஸை மாற்றியும் மெஷர் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட வீடு நீங்கள் எவ்வளோ இடத்துல இருக்குன்னு மெஷர் பண்ண நினச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் மெஷரிங்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வீடியை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுடைய லேண்ட், ஹவுஸ் அதெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.